بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبار الله من الذي يارك لي شهد رأيك نعم تفسير لي வகுப்பில் இருக்கிறோம் சூரத்துல் ஹுஜராத் அதனுடைய கடைசி பகுதியிலே நாம் இருக்கிறோம் இதுவரைக்கும் சூரத்துல் ஹுஜராத்தின் பத்து வசனங்களை நாங்கள் விளக்கமாக படித்திருக்கிறோம் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பதினோராவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் இப்ப பதினோராவது வசனம் அதனுடைய கருத்தை முதலில் பார்த்துவிட்டு அந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் அல்லாஹு தாலா கூறுகிறான் ஈமான் லா மின் ஒரு சமூகத்தினர் இன்னொரு சமூகத்தினரை பரிகாசம் செய்ய வேண்டாம் அச ஐய கூனு ஹைரம் மின்ஹும் அவர்கள் அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் இப்ப பரிகாசம் செய்யறவர்களை விட பரிகாசம் செய்யப்படக்கூடியவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் அதே போன்று பெண்கள் மற்றைய பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம் அசா ஐய உன்ன அவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் இப்ப பரிகாசம் செய்கின்ற பெண்களை விட பரிகாசம் செய்யப்படுகின்ற பெண்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் வலா உங்களை நீங்கள் பழித்து கொள்ள வேண்டாம் கெட்ட பெயர்களை கொண்டு பட்ட பெயர்களை கொண்டு நீங்கள் உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அழைத்து கொள்ள வேண்டாம் இஸ்முல் ஈமான் ஈமான் கொண்டதன் பின் அவ்வாறு தீய பட்ட பேர்கள் சூட்டுவது மிக கெட்ட செயலாகும் வமல்லம் எது யார் செய்து மீளவில்லையோ உலா இக்ககுமுல் அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறார் அப்ப இந்த வசனத்தில அல்லாஹு தாலா சில விஷயங்களை சொல்கிறான் மூமின்களுக்கு சில ஒழுக்கங்களை கற்றுக் கொள்கிறார் என்ன ஒழுக்கம் அது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிகாசம் செஞ்சு கொள்ள கூடாது என்று சொல்கிறார் இரண்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பழித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார் அதே போன்று அஹ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்ட பேர்கள் சூட்டி அழிக்க அழைக்க கூடாது என்று அல்லாஹு தாலா இந்த மூன்று விஷயங்களையும் இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா கூறுகிறான் இவைகள் பெரும் பாவங்களாக இருக்கிறது அப்ப பெரும் பாவம் என்பதற்கு என்ன ஆதாரம் அல்லாஹு தாலா கடைசியாக என்ன சொல்கிறான் ஒமல்லம் எத்துப் யார் தௌபா செய்து மீளவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் அப்ப அநியாயக்காரர்கள் யார் பெரும் பாவங்கள் இழைத்தவர்கள் செய்யாதவர்கள் அநியாயக்காரர்கள் என்ற அந்த மூலமாக இவைகளெல்லாம் பெரும் பாவமாக கருதப்படுகிறது சரி இப்பொழுது இந்த வசனம் எமக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுத் தருகிறது என்பதை சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் முதலாவது விஷயம் அல்லாஹு தால மனிதர்களை பல படித்தரங்களாக வைத்திருக்கிறான் அதை நாங்க எந்த ஊடாக விளங்கிக் கொள்ள முடியும் என்று கேட்டால் அசா என்ற பகுதியை பாருங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீங்கள் பிறரை பழிக்க வேண்டாம் ஏனென்றால் உங்களை விட சிறந்தவர்களாக அவர்கள் இருக்கலாம் அப்ப மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை நாங்கள் கண்ணூடாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் மார்க்க அறிவை கற்ற ஒரு சாரார் இருக்கிறார் மார்க்க அறிவை தேடுகின்ற ஒரு சாரார் இருக்கிறார்கள் அதே போன்று மார்க்க அறிவை கற்காத ஒரு சாரார் இருக்கிறார்கள் இப்படி பல படித்தரங்கள் மார்க்க அறிவிலேயே இருக்கிறது அதே போன்று உலக பொருளாதார விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் பொருளாதாரத்தில் உச்சத்தை எட்டியவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அதே போன்று நடுத்தர வர்க்கத்தினர் இருக்கிறார்கள் அதே போன்று அவ ஏழைகளும் இருக்கிறார்கள் அப்ப இப்படி மனிதர்கள் பலதரமாக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த வசனத்தினூடாக எமக்கு விளங்க முடிகிறது இரண்டாவது விஷயம் குறித்து கொள்ளலாம் உங்களுக்கு தேவை என்று சொல் வருகின்ற பொழுது ஒவ்வொன்றாக நீங்கள் குறித்து கொள்ள முடியும் இரண்டாவது விஷயம் அல்லாஹு தாலா பரிகாசம் செய்வதை தடுக்கிறான் பரிகாசம் செய்வதை ஏன் தடுக்கிறான் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது பரிகாசம் செய்யப்படக்கூடிய மனிதரை படைத்தவன் யார் அல்லாஹ் சில நேரங்களில் சில குறிப்பான விஷயங்களை வைத்து பரிகாசம் செய்வார்கள் அந்த விஷயம் அவரிடத்தில் வருவதற்கு யாருடைய ஏற்பாடு அல்லாஹுடைய ஏற்பாடு அப்ப பரிகாசம் செய்யக்கூடிய ஒருவர் எதை விளங்க வேண்டும் தெரியுமா பரிகாசம் செய்கின்ற பொழுது அவர் அல்லாஹுவை பரிகாசம் செய்கிறார் அல்லது அல்லாஹுடைய ஏற்பாட்டை பரிகாசம் செய்கிறார் இந்த கூற்றுக்கு ஆதாரமாக நாங்கள் முஸ்லிம்களை பதிவாக கூடிய ஒரு செய்தி எடுக்கலாம் அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் லா தசு தஹர் காலத்தை நீங்கள் திட்ட வேண்டாம் ஏனென்றால் தான் காலமாக இருக்கிறான் அதாவது அந்த காலத்தை படைத்தவன் அவன் அந்த காலம் அவனுடைய ஏற்பாட்டின் அமைப்பிலே அது வளம் வருகிறது அப்ப அந்த காலத்தை நீங்கள் திட்டுவதென்பது அல்லாஹுடைய ஏற்பாட்டை திட்டுவதைப் போன்று குறை சொல்வதை போன்று என்ற இந்த ஹதீஸ் எமக்கு இந்த கூற்றுக்கு மிக ஆதாரமாக இருக்கிறது மூன்றாவது விஷயம் ஒரு மனிதன் அல்லாஹ் என்ன அதுகளை சொல்லிக் கொடுக்கிறானோ என்ன ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கிறானோ அந்த ஒழுங்கின் அடிப்படையிலே அவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படி வாழ்கின்ற பொழுது அவன் சிறந்த மனிதனாக அவன் வாழ்கிறான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் முக்கியமான ஒரு ஒழுங்கை ஒரு ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிறான் என்ன ஒழுக்கம் அது பிறரை பார்த்து குறை சொல்வதோ சூட்டுவதோ கூடாது பட்டப்பேர்கள் ஒழுக்கம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை போக்குகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறார் சரி நான்காவது விஷயம் இந்த வசனத்துல நீங்க பாருங்க அல்லாஹு முதலாவது கௌம் என்ற சொல்ல சொல்கிறார் இரண்டாவது நிசா பெண்கள் என்று சொல்ல சொல்கிறார் இப்ப இந்த வசனத்துல கௌம் என்ற சொல்ல மாத்திரம் சொல்லிருந்தால் அந்த கௌமின் மூலமாக நாடப்படுவது ஆண்களும் இரு இருசாரும் இப்ப இந்த வசனத்துல கௌம் என்ற சொல்லையும் சொல்லிட்டு நிசா என்ற சொல்லையும் சொல்வதனால நிசா என்ற பெண்கள் அப்ப பெண்கள் என்ற வார்த்தையும் சொல்வதனால அந்த கௌம் என்ற அந்த சொல் ஆண்களை மாத்திரம் குறிக்கிறது ஏனென்றால் நிசா என்பது தனிப்பட தனிப்படையாக வந்ததன் காரணமாக என்ற ஒரு பகுதியையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஐந்தாவது விஷயம் இழ்மை கற்கக்கூடிய ஒருவர் அவர் மற்ற மக்களுக்கு மிக பெரும் முன்மாதிரி எங்களை போன்று மார்க்க கல்வி கற்கக்கூடியவர்கள் மனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரி அப்ப அவரை பார்த்து பிற மனிதர்கள் பின்பற்றணும் அப்படி நினைப்பார்கள் அவர் ஒரு முன்மாதிரியாக எடுப்பார்கள் அவருடைய செயற்பாடுகளை ஆதாரமாக எடுப்பார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யக்கூடாது பிறரை குறை சொல்வதோ பழிப்பதோ கூடாது இதிலும் விசேஷமாக இன்றைய உலகத்திலே மூழ்கி போயிருக்கின்ற மிகப்பெரிய நோய் என்ன தெரியுமா மேடைகளிலே உலமாக்கல் பரிகாசம் செய்யப்படுகிறார்கள் அவர்கள் குறைகளாக அவர்களுடைய குறைகளை மாத்திரம் ஆராயப்படுகின்றது இப்படியான பல நோய்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு ஆனால் நாங்கள் மார்க்கத்தை கற்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் உலமாக்கள் அவர்களுடைய நல்ல விஷயங்களை பேச வேண்டும் அவர்களுடைய தவறுகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக வேண்டி நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அவர்களுக்காகவே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்ற பகுதியை இந்த வசனம் எமக்கு தெளிவாக விளக்குகிறது ஆறாவது விஷயம் வலா தல் உங்களை நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப உங்களை நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழித்து கொள்ள வேண்டாம் அப்படின்னா என்ன கருத்து அப்படின்னு கேட்டால் இதுல நாங்க இரண்டு கருத்துக்களை விளங்கலாம் ஒன்று என்னன்னு கேட்டால் நீங்க அல்லாஹு தாலா சொல்கிறான் மற்றைய சகோதரன் என்பவன் அவன் உங்களை போன்றுதான் ஒரு சகோதரன் வந்து அவன் உன்னை போன்றவன் அப்ப நீ என்று வேறு கிடையாது பிற சகோதரன் என்பது வேறு கிடையாது எல்லாமே ஒன்றுதான் ரசூல் ரூல் சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் முஸ்லீம்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் இஹ்வா சகோதரர்கள் என்று சொல்லிவிட்டு எப்படி அது உதாரணத்தை சொன்னார்கள் ஒரு உடம்பை போன்ற என்று சொன்னார்கள் அப்ப நீ வேறு பிற சகோதரன் வேறு என்று கிடையாது நீ ஒரு சகோதரனை பழிக்கிறாய் என்று சொன்னால் நீ உன்னையே பழிக்கிறாய் என்று ஒரு அர்த்தம் எடுக்கலாம் இரண்டாவது அர்த்தம் என்னவென்று கேட்டால் நீ உன்னுடைய சகோதரனை பழிக்கின்ற பொழுது அவன் என்ன செய்வான் அதுக்கு பதிலாக அவன் உன்னை பழிப்பான் உன்னை திட்டுவான் உனக்கு பட்ட பெயர் சொல்லி அழைப்பான் அப்ப நீ வந்து என்ன செய்கிறாய் கேட்டால் பிற சகோதரனை பழிக்கின்ற பொழுது நீ உன்னையே பழித்ததை போன்ற ஆகிவிடுகிறது இதுக்கு ஆதாரமாக புகாரிலே பதிவாரக்கூடிய ஹதீஸை நாங்கள் எடுக்கலாம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் லான வாலி வாலிதை அல்லாஹு தாலா சவிப்பானாக யாரை யாருடைய தாய் தந்தையர்களுக்கு சாபம் இடுகிறானோ அவனை அல்லாஹ் சவிப்பானாக என்று ரசூல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சஹாபாக்கள் ஆச்சரியத்துடன் யார் ரசூல் அல்லா யாராவது தனது தாய் தந்தையர்களை சவிப்பார்களா கேட்ட நேரத்தில் ரசூல் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அழகான ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய தாய் தந்தையை சபிக்கின்ற பொழுது திட்டுகின்ற பொழுது அங்க என்ன நடக்கிறது அதுக்கு பதிலாக அவன் என்ன செய்வான் இவனுடைய தாய் தந்தையை அவன் திட்டுவான் அப்ப கணக்கு சரியா போய்ச்சா இல்லையா கணக்கு சரியா போய்விட்டது அப்ப இந்த கருத்தும் அதில் அடங்கி இருக்கிறது அப்ப இரண்டு கருத்தும் என்னது இரண்டு கருத்துக்கும் இடம்பாடான ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி அடுத்தது ஏழாவது விஷயம் என்னன்னு கேட்டால் அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் சொல்கிறான் பிசல் இஸ்முல் பாதல் ஈமான் ஈமானுக்கு பின்னால் மோசமான பெயர் இந்த ஈமான் கொண்டதற்கு பின்னால் மோசமான பெயர் அது தெரியுமா இந்த பட்ட பேர்கள் சொல்வது என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அப்போ ஒரு மூமின் என்ற பெயர் இருக்கிறதே அது மிக உயர்ந்த பெயர் ஆஹிராவிலேயும் இந்த உலகத்திலேயும் மூமின் என்ற பெயரை மிஞ்சிய ஒரு பெயர் கிடையாது ஒரு மூமினுக்காக வேண்டித்தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது நாங்கள் அறிந்த விஷயம் அப்ப அந்த மூமின் என்ற பெயருக்கு பின்னால மோசமான பட்டப்பேறுகள் வருவது என்பது அது மிக மோசமான விஷயமாக இருக்கிறது என்பதை அல்லாஹுத்தாலா கூறுகிறான் அதே நேரத்தில் அல்லாஹுத்தாலா பாசிக் காகம் பாசிக் என்று அழைக்கப்படுவது அப்ப பாசிக் என்றால் யாரு நாங்க பாவி அப்படின்னு சொல்லுவோம் எப்ப பாசிக்காக ஒரு மனிதன் மாறுகிறான் அப்படின்னு கேட்டால் ஒரு பெரும் பாவத்தை ஒரு பெரும் பாவத்தை செய்வதனால் அவன் பாசிக்காக அவன் மாறிவிடுகிறான் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்துல சிறுபாவங்கள் அவைகளை விடாமல் தொடர்ச்சியாக ஒருத்தன் செய்தான் என்றால் அவனும் கருதப்படுகிறான் சரி எட்டாவது விஷயம் அல்லாஹு தாலா கூறுகிறான் அதே வசனத்துல ஒமல்ல பாலிமோ யார் தௌபா செய்து நீளவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறான் அப்ப தௌபாண்டா என்னது தான் செய்த பாவத்தை விட்டும் அல்லாஹுக்கு வழிபடுகின்ற விஷயத்தில் அவன் அவனை மாத்திக்கொள்வது அல்லா இடத்தில இரண்டு கரன்களையும் ஏந்தி சௌபாவுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட முறையில் அல்லா கெஞ்சுவது கேட்பது அல்லா இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது இவ்வாறு ஒருத்தர் பாவ மன்னிப்பு தேடி அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னால் கிடைக்கின்ற பிரதிபலன் என்ன பல குருவான் வசனங்கள் சொல்கின்றது என்ன பிரதிபலன் தெரியுமா அவருடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படுகிறது சரி அப்ப நாங்க பதினோராவது வசனத்துல எட்டு விஷயங்கள் நாங்க தெரிந்து கொண்டோம் சரி இப்ப நாங்க பன்னெண்டாவது வசனத்துக்கு போவோம் பன்னெண்டாவது வசனத்துல அல்லாஹு தாலா கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களே தன் எண்ணங்களில் அதிகமானவைகளை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் இன்ன இஸ்முன் எண்ணங்களில் சிலது பாவமாக இருக்கிறது நீங்கள் பிறரின் குறையை துருவி துருவி ஆராய வேண்டாம் துருவிக்கும் உங்களில் ஒருவர் விரும்புவாரா அவருடைய சகோதரனுடைய மாமிசத்தை அவன் இறந்த நிலையில் சாப்பிடுவதற்கு புசிப்பதற்கு உங்களில் ஒருவர் விரும்புவாரா மு நீங்கள் அதை வெறுத்து விடுவீர்கள் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் புர் ரஹீம் அல்லாஹ் மிக மன்னிக்க கூடியவன் உள்ளவனாக இருக்கிறான் என்று இந்த வசனம் முடிகிறது சரி இந்த வசனத்துல நீங்க பாருங்க இப்ப உள்ளத்துல ஏற்படுகின்ற அதிகமான கெட்ட எண்ணங்களை விட்டு மல்லா தவிர்க்க சொல்றான் சரி அப்ப ஒருவர் தவிர்க்கவில்லை என்று சொன்னால் ஏற்படுகின்ற பிரதிபலன் என்னது அவர் என்ன செய்வார் மற்றவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வார் ஒன்று இரண்டாவது அவர் புறம் பேச தொடங்குவார் இந்த ரெண்டு விஷயம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் பாப மூடணும் என்ன பாப அது என்ன கதவ அது அந்த கெட்டெண்ணம் என்று சொல்கின்ற அந்த கதவை மூட வேண்டும் மூடிவிட்டால் இந்த மாதிரியான பாவங்களை விட்டும் அவர் தவிர்ந்து கொள்ளலாம் சரி இப்ப இந்த வசனம் எமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்தால் முதலாவது விஷயமாக

பகுதி வந்து இந்த வசனத்துல நாங்க விளங்க வேண்டியதுல இரண்டாவது பகுதி வன்னு எண்ணம் எண்ணம்டா என்ன தெரியுமா ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தோன்றக்கூடியது ஒரு மனிதனை பற்றி இரண்டு விதமான எண்ணங்கள் தோன்றும் அதுல ஒன்றோ நல்ல பகுதி அல்லது கெட்ட பகுதி எதுக்கு எதுக்காவது ஒன்றுக்கும் வெயிட் கூடுதலாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடியதற்கு தான் என்ன சொல்வது தன்னு எண்ணம் என்று சொல்வது அல்லாஹு தாலா மூன்றாவது விஷயம் இந்த வசனத்துல நாங்க விளங்க வேண்டியதுல மூன்றாவது விஷயம் அல்லாஹு தாலா இந்த இடத்துல வந்து இஜித் கசீரம் தான் அதிகமான எண்ணங்களை விட்டும் நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அப்ப அல்லாஹு தாலா என்ன சொல்லல நீங்க எல்லா எண்ணங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லல ஏன் சொல்லலன்னு கேட்டால் இந்த எண்ணங்கள்ல ரெண்டு இருக்குது ஒன்று வந்து நல்லெண்ணம் அந்த நல்லெண்ணத்தை தான் அல்லாஹூ தாலா எம எம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் நல்லெண்ணம் அதே போன்று என்னொன்று இருக்கிறது கெட்டெண்ணம் அப்ப ஒரு மனிதன் வந்து அவன் வெளிப்படையில நல்லவனாக தெரிகின்ற பொழுது அவன் நீதமானவனாக இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அவனுடைய விஷயத்தில் வைக்க வேண்டும் ஒரு மனிதன் ஆதாரபூர்வமாக தெளிவாக அதாவது ஆதாரபூர்வமாக தெளிவாக அவன் நல்லவனாக இருக்கிறான் என்று வருகின்ற பொழுதோ அவனுடைய விஷயத்திலே கெட்டன் வைப்பது என்பது பெரும்பாவமாக இருந்து கொண்டு இருக்கிறது பெரும்பாவமாக இருந்து கொண்டு இருக்கிறது சரி இப்ப இதுல வந்து ஒரு கேள்வி வரலாம் இந்த ரெண்டு பேரும் அல்லாதவர்கள் என்று தெளிவானவர்கள் இப்ப ஒருவர் அப்துல்லா அல்லது அவர் வந்து திருடன் என்று உலகம் அறிந்தவர் ஆதாரபூர்வமாக தெரிந்தவர் அப்ப தெளிவாக தெரிந்தவர் அப்ப இவரை பற்றி அப்ப இவரை பார்க்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்துல என்ன தோன்றும் ஆஹ் இவர் திருடன் என்ற ஒரு எண்ணம் தோன்றும் அப்ப இந்த எண்ணம் வந்தால் பாவமான கேட்டால் இது பாவம் கிடையாது இது என்னது பாவம் கிடையாது சரி ஏழாவது விஷயம் என்ன வலா நீங்கள் நீங்கள் பிறருடைய குறையை துருவி ஆராய்வது என்பது ஒற்று கேட்பது அதே போன்று அவருடைய அவரை பற்றி தேடி அவர் என்ன செய்கிறார் என்று நோட்டமிடுவது தற்காலத்திலே கேமராக்களை வைத்து ஆய்வு செய்வது அல்லது வந்து ரெக்கார்டிங்களை வைத்து அவருடைய குறைகளை தேடுவது அப்ப இதெல்லாம் வந்து என்னது இதெல்லாமே இந்த இந்த தடைக்கு பெரும்பாவத்துக்கு இருக்கிறது சரி அப்ப அதாவது குறையை தேடி தேடி ஆராய கூடியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் நிம்மதி இல்லாதவர்களாக கலக்கம் நிறைந்த வாழ்க்கையுடையவர்களாக மற்றவர்களுடைய குறைகளை பற்றியே தேடக்கூடியவர்களாக அவர்கள் அவர்கள் காணப்படுவார்கள் அதே நேரத்திலே அவர்களுடைய நேரங்களை பிரயோஜனம் இல்லாமல் கழிக்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நாங்கள் பிறருடைய குறையை தேடுவதை விட்டுவிட்டு எங்களுடைய குறை என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது நான் எதை சரி செய்ய வேண்டும் என்பதை அவர் கண்டுபிடித்து அவர் அதன் பக்கம் அவர் சாய வேண்டும் இதை இந்த வசனம் எமக்கு சொல்கிறது ஒன்பதாவது செய்தி என்னவென்றால் புறம் பேசுவதென்பது ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி என்ன செய்யலாம் புறம் பேசுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது உதாரணமாக ஒருவர் சேர்ந்து தொழில் செய்வதற்காக வேண்டி அஹ் அவர் முயற்சி செய்கிறார் யாருடன் சேர்ந்து தொழில் செய்ய போகிறாரோ அவரை பற்றி இன்னொரு இடத்தில் இன்னொரு இடத்தில் விசாரிக்கிறார் அந்த நேரத்தில் அவரை பற்றிய தகவல்களை அவர் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் பெரும் பிரச்சினையில இவர் சிக்கிக்கொள்வார் இது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னவென்றால் திருமணங்கள் பேசுகின்ற பொழுது மாப்பிள்ளையை பற்றி விசாரிப்பார்கள் அதே போன்று பொண்ணை பற்றி விசாரிப்பார்கள் விசாரிக்குகின்ற பொழுது அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன செய்யப்படும் ஆஹ் இந்த தகவல்கள் எல்லாம் சொல்லப்படும் அவர் நல்லவர் என்ன நல்லவர் அல்லது வந்து அவரிடத்தில் காணப்படுகின்ற குறைகள்லாம் குறைகள் நலவுகள் எல்லாம் அங்கு பரிமாறப்படும் அப்ப இது வந்து கூடாதான்னு கேட்டால் இது கூடும் இது என்னது இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று இதுக்கு ஆதாரமாக நாங்க முஸ்லீம்ல வார செய்தியை நாங்க பார்க்கலாம் இதுல வந்து பின் கைஸ் ரதி அன்ஹா அவர்களை வந்து மூன்று பேர் என்ன செய்யறாங்க திருமணம் முடிப்பதற்காக வேண்டி அவரை ரிக்கொஸ்ட் என்ன செய்ன் வைக்கிறாங்க கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்ப இந்த மூன்று பேரை பத்தியும் ரசூல் சல்லா அலுவலிஸ்லாமா அவங்கள்ட்ட இவங்க வந்து கேக்குறான் அவங்க யாரு மூணு பேரும் ரதி அல்லாஹு அன்மு அதே போன்ற அபுஜகம் உசாமா ரதி அல்லாஹு இந்த மூன்று பேரை பத்தியும் இவங்க ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கிறான் கேட்ட நிலத்தில ரசூல் சல்லா அலிசுலமா என்ன சொல்றாங்க மாவியாண்டு அவர் என்னது மிகவும் ஏழையாக இருக்கிற மிக்க கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் அப்படின்னு சொல்றாங்க அபு ஜெஹம பத்தி சொல்றான் இவர் கொஞ்சம் கடினமானால் சில அறிவிப்புல வருது என்ன பெண்களுக்கு இவர் அடிக்கக்கூடியவர் அப்ப அவர் வந்து கையில ஒரு பெறம்போடனா ஒரு கண்டிப்பான ஒரு மனிதர் என்று ரசூல் சல்லா அலி சிலம் சொன்னாங்க சொல்லிட்டு ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க இந்த பெண்ணிட்ட சொல்லிட்டு சொல்றாங்க உசாமாவை திருமணம் முடித்துக் கொள்ளுங்க அப்படின்னு ஆலோசனை சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் நாம் சொன்ன செய்திக்கு ஆதாரமாக இருக்குது இந்த ஹதீஸ் முஸ்லிம்லே பதிவாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் கடைசியாக சொல்கிறார் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை நீங்கள் அங்கிக் கொள்ளுங்கள் அப்ப அல்லாஹுவை அங்கிக் கொள்வ தக்குவா என்பது இரண்டு முக்கியமான விஷயத்திலே தங்கியிருக்கிறது ஒன்று என்னன்னு கேட்டால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு வழிபடுவது அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகிக் கொள்வது இந்த ரெண்டும் இருந்தா தான் ஒரு வருடத்துல தக்குவா இருக்குது என்பதற்கு மிக தெளிவான ஆதாரம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்ப நாங்க பன்னெண்டாவது வசனத்தையும் வசனம் தாலா கூறுகிறான் யா மனிதர்களே மின் இன்னாக்கும் நாங்கள் ஒரு ஆணிலிருந்தும் இருந்தும் பெண்ணிலிருந்தும் உங்களை நாங்கள் படைத்தோம் உங்களை நாங்கள் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருக்கிறோம் எதற்காக வேண்டி இளித்த ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் அறிமுகம் செய்து அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லது அறிந்து கொள்வதற்காக வேண்டி இன்னும் உங்களில் மிகவும் சிறந்தவர் யார் தெரியுமா அத்துக்காக்கும் உங்களில் இறையச்சம் நிறைந்தவரு தான் உங்களில் மிகவும் சிறந்தவர் அலி முன் ஹபீர் அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த வசனம் முடிகிறது சரி அப்ப இந்த வசனத்துல நாங்க என்னென்ன விஷயங்களை விளங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தால் முதலாவது விஷயம் அல்லாஹு அப்படின்னு கூப்பிடுறான் மக்கள் என்ன செய்யறான் யாயு ஹன்னாஸ் என்று அழைக்கிறான் அப்ப யா ஐயு ஹன்னாஸ் என்று அழைக்கின்ற இந்த வசனம் இதுக்கு முன்னால சொன்ன வசனத்தில் யாயுல்ல ஆ மனு என்று அழைத்தான் அப்ப யா யு ஹன்னாஸ் என்று சொன்னால் முழு மனித சமுதாயத்தையும் அழைக்கிறான் மூமின்கள் மாத்திரமில்லை அவர் காவிர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரையும் அழைத்து மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்கிறான் என்ன செய்ய தெரியுமா யாரும் என்ன செய்யலாது யாருமே அவருடைய கோத்திரம் குலம் பிறப்பால் வந்த பெருமை அது இது எதையுமே அவர்கள் வைத்து பெருமை அடிக்க முடியாது நீங்க எல்லோருமே யாரு தெரியுமா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான் என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக சொல்கிறான் அதே போன்று ஆஹ் கிளைகளாகவும் கோத்திரங்கள் அதாவது இரண்டாவது விஷயம் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் அல்லாஹுத்தாலா அஹ் ஆக்கியிருக்கிறான் என்ன காரணம் என்று கேட்டால் பெருமை அடிப்பதற்காக வேண்டி அல்ல பெருமை பாராட்டுவதற்காக வேண்டி அல்ல சாதி சாதி பேசுவதற்காக வேண்டி அல்ல உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி பேசுவதற்காக வேண்டி அல்ல எதற்காக வேண்டி தெரியுமா நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அடுத்தது மூணாவது விஷயம் இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹி அத்தாக்கும் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறார் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்களில் மிக இறை பக்தி உள்ளவர் இறையச்சம் யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ அவருதான் அல்லாஹ் இடத்திலே சிறந்தவர் அந்த குலத்தில் பிறந்தவர் இந்த குலத்தில் பிறந்தவர் அல்லது வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் கிடையாது இந்த சாதியை தாலா முழுமையாகவே மூடிவிடுகிறான் சாதியை வைத்து என்ன கிடையாது மக்களை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறான் சாதியை வைத்து மக்களை உயர்த்த முடியாது தாழ்த்த முடியாது என்பதை அல்லாஹு தாலா முழுமையாக மூடி விடுகிறான் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்களிலே இறையச்சம் நிறைந்தவர் மட்டும்தான் இறையச்சத்தை ஒரு அளவுகோலாக அல்லாஹு தாலா வைக்கிறான் சாதியையோ அல்லது கபிலாவையோ அல்லது கோத்திரத்தையோ அல்லது எதையுமே வைக்கவில்லை அப்ப அல்லாஹாலா என்ன செய்கிறான் அனைத்தையுமே இழுத்து மூடிவிடுகிறான் சரி அதே போன்று அடுத்த விஷயம் என்னவென்று கேட்டால் இன்னாக அலீமுன் ஹபீர் அப்ப ஹபீர் என்று சொன்னா என்ன ஹபீர் என்று சொல்வது அலீம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை சாதாரணமாக அறிந்து கொள்வது ஹபீர் என்று சொன்னால் அதை உள்விளங்கி அறிந்து கொள்வது அதனுடைய எல்லா பகுதியையுமே தெரிந்து கொள்வது இப்ப நாங்க என்ன சொல்லுவோம் ஹைபரா ஹைபரானு சொல்லுவோமே அனுபவ அறிவு என்று சொல்லுவோமே அனுபவ அறிவு ஒரு அனுபவ அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவர் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரிந்தவராக அவர் இருக்கிறார் அதை பற்றி முழு விஷயங்களும் அறிந்தவராக இருக்கிறார் அல்லாஹு தாலா அனைத்து விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தை தாலா முடிக்கிறார் சரி பதினாலாவது வசனம் தாலா கூறுகிறான் காலத்தில் ஆராபு ஆமன்னா கிராமப்புற மக்கள் நாட்டுப்புற அரபிகள் அவர்கள் சொன்னார்கள் காலத்தில் ஆராப் நாட்டுப்புற அரபிகள் சொன்னார்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யல ஈமான் கொள்ளவில்லை கூலு அஸ்லம்னா ஆனாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம் என்று சொல்லுங்கள் வலம்மா எதுகொலில் ஈமான் குலூபிக்கும் உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் இன்னும் நுழையவில்லை சூழகு அல்லாஹூ அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டால் லா இன்னாமலிக்கும் செய்யா உங்களுடைய அமல்களில் இருந்து எதையுமே அல்லாஹ் குறைக்க மாட்டான் அல்லாஹ் மிக மன்னிக்க கூடியவன் மிக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் சரி அப்ப இந்த வசனத்துல வந்து நாங்க விளங்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்த்தால் முதலாவது விஷயம் ஆராப் என்று சொல்வது ஆராபி என்பதற்கு பண்பா பண்மையாக இருக்கிறது சரி ஆராபின்டா யாருன்னு கேட்டால் கிராமப்புறங்கள்ல நாட்டுப்புறங்கள்ல வசியக்கூடிய அரபிகள் அப்ப நாங்க அவர்களுக்கு பது ஒன்று நாங்க சொல்வோம் பது அறியப்பட்டவர்கள் சரி அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பெருமையாக பேசி கொண்டார்கள் எங்களுக்கு தெரியும் ஆராபுகள் அந்த காலத்திலேயும் கூட ஆராபுகள் என்ன செய்தால் அல்லாஹுடைய விதிமுறைகளை அதிகமாக அறியாதவர்களாகவே அஹ் காணப்பட்டார்கள்

இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அவர்கள் முஸ்லீம்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் காட்டிக் கொண்டார்கள் அவர்களை பத்தி அலைவசம் அவர்கள் சஹாபாக்களுடைய அமல்களை வைத்து சொன்னார்கள் நீங்கள் சஹாபாக்களை வைத்து சொன்னார்கள் உங்களுடைய தொழுகையையும் அந்த ஹவாரிஜிகளுடைய தொழுகையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இது என்ன தொழுகையா என்று நினைக்கின்ற அளவுக்கு இருக்கும் அவர்களுடைய அமல்களை எல்லாம் வைத்து உங்களுடைய அமல்களோடு ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் செய்வது என்ன அமல்களா என்று நினைக்கின்ற அளவுக்கு இருக்கும் இது வெளிப்படையாக வரக்கூடியது ஆனால் சஹாபா இருந்தது அவ்வாறா அவ்வாறு இல்ல அது உள்ளத்திலே பதிந்த ஒன்றாக இருக்கிறது சரி இந்த வசனத்துல மூன்றாவது விஷயம் நாங்க விளங்க வேண்டிய செய்தி இஸ்லாம் ஈமான் இப்ப இஸ்லாம் ஈமான் என்பதை இந்த வசனத்துல அல்லாஹு தாலா வேறு வேறாக சொல்கிறார் அப்ப நாங்க என்ன விளங்கணும் இஸ்லாம் என்று சொல்லும் ஈமான் ஒன்றாக சேர்ந்து வருகின்ற பொழுது அதுக்கு வெவ்வேறான அர்த்தம் இருக்கிறது நாங்கள் அது ஜிப்ரில் அந்த அவர்களுடைய ஹதீஸ் அதுல நாங்க அறிந்திருக்கிறோம் இஸ்லாம் என்ன கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க இஸ்லாமிய கடமைகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஈமான் என்று சொன்னா என்ன கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை அவர்கள் அங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்ப இந்த விஷயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான்காவது விஷயம் என்னவென்று கேட்டால் இஸ்லாமும் ஈமானும் பிரிந்து பிரிந்து வருகின்ற ரெண்டுமே ஒரே அர்த்தத்தில் பாவிக்கப்படுகிறது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் தாலா கூறுகிறான் இன்னமல் மோ மினு நல்லதீன ஆமனு வில்லாகி வர சூளை இன்னமல் மோ மினு மூமின்கள் தான் யாரு தெரியுமா அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய சூலை மீமான் கொண்டவர்கள் தான் மூமின்கள் சும்ம லம் எர்தாபு பின்பு அவர்கள் சந்தேகம் கொள்ளாதவர்கள் சொத்துக்களை கொண்டு தியாகம் செய்தவர்கள் உலாய்க்கு அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் சரி அப்ப இந்த வசனத்துல நாங்க விளங்க வேண்டிய பகுதி என்ன முதலாவது விஷயம் உண்மையான மூமின்கள் என்பவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொண்டவர்கள் முழுமையாக நம்பியவர்கள் முழுமையாக ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் யார்கள் அல்ல அங்கீகாரம் செய்தவர்கள் அல்ல இப்ப அங்கீகாரமும் நம்புவதற்கு வித்தியாசம் இருக்கு இப்ப அபு தாலிப் என்ன செஞ்சாரு அபு தாலிப் வந்து அங்கீகாரம் கொடுத்தாரு இஸ்லாத்தை அங்கீகரித்தார் அவர் ஆனா அவர் ஏற்றுக்கொள்ளல அப்ப அபு வரக்கூடாது என்ன வர வேண்டும் ஈமான் உறுதியான எண்ணம் உள்ளத்தில் வர வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து இரண்டாவது விஷயம் லம் எர்தாபு என்று சொல்கிறார் அப்ப ஈமான் கொண்டதற்கு பின்னால ஈமான்ல என்ன வரக்கூடாது சந்தேகங்கள் வரக்கூடாது அல்லாஹுவை ஈமான் கொள்கின்ற விஷயத்தில் ரசூலை ஈமான் கொள்கின்ற விஷயத்திலே வரக்கூடாது சரி மூன்றாவது விஷயம் அதிகமானவர்கிட்ட உள்ளத்தில் எழக்கூடிய கேள்வி என்ன கேட்டால் சில நேரங்களிலே சில சந்தேகங்கள் ஏற்படுது அல்லாஹுவை பற்றி குர்ஆனை ஒரு சந்தேகங்கள் வருது இந்த சந்தேகங்களை யாரு கொண்டு வந்து போடுகிறார் இது செய்தானுடைய வேலை இது யாருடைய வேலை இது செய்தானுடைய வேலை அந்த நேரத்துல நாங்க அவுதூபில்லாஹிம் செய்தான் ரஜீம் என்று சொல்லி அந்த இடத்தில் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் அந்த இடத்திலிருந்து நாங்கள் ஒதுங்கி விட வேண்டும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா யாருடைய ஈமான் உறுதியாக இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் தான் இவ்வாறான சந்தேகங்களை செய்தான் போடுகிறான் என்ற ஏற்கனவே சந்தேகத்துடன் ஈமான் கொண்டவனுடைய உள்ளத்திலே சந்தேகத்தை போட வேண்டிய தேவை செய்தானது கிடையாது அப்ப நாங்க நல்லா கொள்ளணும் இப்படியான சந்தேகங்கள் வருகின்ற பொழுது நாங்க அவுதில்லாஹிம செய்தான் ரஜீம் என்று சொல்லி நாங்கள் அதை நாங்கள் முடித்துவிட்டு நாங்கள் இணைக்க வேண்டும் என்பது ஈமான் உறுதியாக இருக்கிறது நான் இன்னும் எனது ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே அடுத்த விஷயம் என்னவென்று கேட்டால் ஒருவர் ஈமான் கொண்டதற்கு பின்னால அவருடைய ஈமான் அவருடைய இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியும் அல்லாஹு தாலா இதிலே கூறுகிறான் ஆறாவது விஷயம் உலாய்க்கு முஸ் யாருடைய ஈமானில் சந்தேகம் இல்லையோ யார் ஈமானில் உறுதியாக இருக்கிறார்களோ யார் இந்த இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டவர்களாக எத்தி வைக்கிறார்களோ யார் தியாகம் செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறார் சரி பதினாறாவது வசனம் அல்லாஹு தாலா கூறுகிறார் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா அல்லாஹுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா நாங்க ஈமான் கொண்டு விட்டோம் நாங்க இஸ்லாத்துக்கு வந்து விட்டோம் என்று அல்லாஹுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா வானத்து வானங்கள் இருப்பவைகள் பூமியில் இருப்பவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அனைத்து விடயத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் சரி இந்த விஷயம் இந்த வசனத்தின் ஊடாக நாங்க என்ன விஷயங்களை விளங்க வேண்டும் என்றால் முதலாவது அல்லாஹு தாலா இந்த ஈமான் கொண்ட விஷயம் இருக்கிறதே இந்த விஷயத்தை சொல்லி காட்டுவது அதை ஒரு பெருமையாக பேசுவது அதை அதை நாங்கள் இஸ்லாத்துக்கு செய்த ஒரு மிக பெரும் சேவையாக நினைப்பது என்பது அதை வந்து அல்லாஹு முழுமையாக என்ன செய்கிறான் அதை கண்டித்து இந்த வசனத்தின் சொல்கிறான் அதே போன்று அல்லாஹுவுக்கு எதையும் நாங்கள் சொல்ல தேவையில்லை எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய செயல்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹுவாக இருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி பதினேழாவது வசனம் அல்லாஹு அவர்கள் அல்லாஹு சொல்கிறார் அவர்கள் இஸ்லாம் கொண்டதை உங்களுக்கு செய்த ஒரு அவர்கள் கருதி அதை சொல்கிறார்கள் உபகாரமாக கருதி அதை அவர்கள் சொல்கிறார்கள் குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் நபியை நீங்க சொல்லுங்க அவங்கள்ட்ட லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் உங்களுடைய இஸ்லாத்தை நீங்கள் ஒரு உபகாரமாக நீங்கள் நீங்கள் சொல்லாம் எனக்கு செய்த ஒரு உபகாரமாக நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த உபகாரம் என்ன தெரியுமா அன் ஹதாக்கும் உங்களுக்கு ஈமானை தந்தது என்பது அல்லாஹு தாலா உங்களுக்கு செய்த மிகப்பெரிய உபகாரமாக இருக்கிறது இன்குழுத்தும் சாதிக்கி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்ற இந்த வசனம் பதினேழாவதுல அல்லாஹு தாலா என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு நாம் இஸ்லாத்தில் நாம் இருப்பதென்பது இஸ்லாத்திலே நாம் நிலையாக இருப்பது என்பதும் இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இருப்பது என்பதும் நான் குருவானை பின்பற்றுவதென்பதும் நாம் ஆர்க்கத்துடன் இருப்பது என்பதும் நான் எனக்கு செய்கின்ற உபகாரமே அன்றி நான் அல்லாஹுக்கு செய்கின்ற உபகாரம் கிடையாது இதனால அல்லாஹுக்கு எதுவும் கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை இஸ்லாத்துக்கு எதுவும் கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை இந்த விஷயத்தை அல்லாஹூ தாலா தெளிவாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார் சரி அதே போன்று நீங்க பாருங்க ரெண்டாவது விஷயம் நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்துல ஈமான் கொள்ளாதவர்கள் எத்தனையோ முஸ் அதாவது ஈமான் கொண்டவர்களை விட அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் அது அல்லாஹ் எனக்கு செய்த பெரிய நியமத் இப்ப பாருங்க ரசூல் செல்லா என்ன சொல்கிறார்கள் ஆயிரம் பேரை எடுத்துக்கொண்டால் அதிலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகம் செல்வார்கள் ஒரே ஒரு ஆள் தான் சுவர்க்கம் போவார் ஆயிரத்துல ஒன்று அந்த ஆயிரத்துல ஒன்றாக பிரிச்ச ஒரு பகுதியில ஏதோ ஈமானோட நான் இருக்கிறேனே அது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டுமே ஒழிய அதை நாங்கள் பெருமையாக நினைப்பது என்பது அது தகாத ஒரு விஷயமாக இருக்கிறது கடைசியாக சூரத்துல் குஜராத் கடைசி வசனம் பதினெட்டாவது வசனம் அதிலே அல்லாஹு மறைவானவற்றை அல்லாஹ் அறிகிறான் அல்லாஹு தாலா நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த சூரா முடிகிறது இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்று கேட்டால் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவுக்கு வானங்கள் பூமிகள் எதிலுமே மறைவான ஒன்று கிடையாது மறைவான ஒன்றுமே கிடையாது அனைத்தையுமே அல்லாஹ் அறிந்தவன் எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்ப இதை ஒரு மனிதன் நினைத்து கொண்டால் அவனுடைய இஹ்லாஸ் அவனுடைய இறையச்சம் அதிகரிக்கும் அதிகரிக்க வல்லது என்ற ஒரு பகுதி அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறார் இரண்டாவது விஷயம் அல்லாஹு பசீரும் பிமாத் மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹு பசீரும் பிமா தாமலூன் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்தவனாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு வசனம் இருக்கிறது இந்த வசனத்தை மாத்திரம் ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை சீர் செய்து கொள்ளலாம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளலாம் அவன் அல்லாவுக்கு விருப்பமான வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்வதற்கு இந்த பகுதி மாத்திரம் போதும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் செய்கின்ற செயல்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த இந்த வசனத்தை ஒருவர் ஆழமாக படித்துக் கொண்டால் அவருடைய நன்மை செய்கின்ற ஆசை அதிகரிக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் பாவங்கள் குறையும் அவர் அல்லாஹின் இருப்பார் என்ற விஷயத்துடன் இந்த முடிவடைகிறது இந்த அளவுடன் எமது தப்சீர் வகுப்பை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் இன்ஷா அல்லா எதிர் வருகின்ற வகுப்பிலே எங்களுடைய சூரத்து தலாக் நாங்கள் போட்ட அந்த பாட அட்டவணையின் பிரகாரம் சூரத்து தலாக் ஆரம்பமாகும் ان شاء الله سوره الطلاق لين نحن سنديكم واخر دعوانا الحمد لله رب العالمين